ஆக்டர் அஜித்தோட நடிப்புல மகிழ் திருமேனியோட டிரெக்ஷன்ல லைக்கா ப்ரொடியூஸ் பண்ற படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ஆனா இதுக்கான மத்த தகவல்கள் என்ன அப்படின்றது அதுக்கப்புறமா ஒன்னு கூட ரிலீஸ் ஆகவே இல்லை. ஆனா அதுக்கப்புறமா இந்த படத்தினுடைய வதந்திகள் கொஞ்சம் ரிலீஸ் ஆச்சு. விடாமுயற்சி படத்தை வந்துட்டு தயாரிக்கிற முடிவுல இருந்து லைக்கா நிறுவனம் பின்வாங்கிருச்சு அப்படின்னும், அதுக்கப்புறமா வேற ஒரு ப்ரொடக்ஷன் டீம் தான் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம விடாமுயற்சி படமே டிராப் அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. ஆனா இதனால ரொம்பவே அஜித்தோட ஃபேன்ஸ் அப்செட்ல இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் நேத்து ராகவா லாரன்ஸ் நடிப்புல பி வாசுவோட டைரக்ஷன்ல லைகா ப்ரொடக்ஷன்ல உருவான சந்திரமுகி பார்ட் டூ படத்தினுடைய மியூசிக் லான்ச் நடந்துச்சு. இந்த விழால லைகா நிறுவனத்தோட சேர்மன் சுபாஸ்கரன் கலந்துகிட்டாரு. அப்போ விடாமுயற்சி படம் அப்படின்றது எங்களோட பெருமைக்குரிய படம் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை டிராப் பண்றதுக்கான ஐடியா எங்களுக்கு சுத்தமா இல்லவே இல்லை, இதுக்கான ஷூட்டிங் கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட இந்த பேச்சு விடாமுயற்சி படத்தை கண்டிப்பா எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்த வதந்திக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை கேட்ட தலையோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங் எப்போ, அதுக்கான தகவல்கள் என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த நியூஸ் நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.